ட்ரைனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஇடிஸ் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நாங்கள் போய் பேசணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், மசில் பில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாவே ஒரு எல்லாரையும் நான் சொல்ல விரும்பலை, இன் பிட்வீன் ஒரு 10-20% வச்சுக்கோங்க, இல்லை 30% கூட வச்சுக்கலாம், அவங்க மோஸ்ட்லி பிஇடி தான் ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட்ஸ் என்ன வந்து சொல்கிறாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, அவங்களால ஏன் பிஇடி பண்ணாமல் பண்ண முடியாதா? நிறைய பேர் ஃபீஸுன்னு வாங்கணும், நியாயமாக இப்போ ஒரு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒரு கோச் வேலை பார்க்குறாங்க, ஒரு வாத்தியார் வேலை. உலகத்தில் எந்த வாத்தியாராவது சம்பளம் வாங்காமல் வேலை செஞ்சுருக்காங்களா? இப்போ ஒரு சர்வீஸாக இப்போ வந்து வயதானவர்களுக்கு முதியோர் கல்வி, தாழ்த்தப்பட்டவர்கள், பின்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு 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 குறிப்பிட்ட அவங்களுடைய குடிலுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போய் பண்ணுறவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அது ஒரு மைனாரிட்டி தான், ஒரு கம்மி தான். பெரும்பாலான வாத்தியார்கள் சம்பளம் வாங்கிக்கிறாங்க, அது அரசு பள்ளியாக இருக்கலாம், தனியார் பள்ளிகளாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் அவங்க வேலை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு கடன்கள் இருக்குது, அவங்களுக்கு இஎம்ஐ இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அவர்கள் இலவசமாக வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. இதில் ஒரு சில பேர் எப்படியும் நமக்கு ஃபீஸ் வரப்போகிறதில்ல, இந்த மாதிரி பிஇடிஸே எதை விற்று அதில் கொஞ்சம் கமிஷன் வரும், அதுவாது வந்துட்டு போட்டோமே, இல்லைன்னா ஒரு தினம் சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம மக்கள் திரும்ப திரும்ப கேட்பாங்க, நீ திரும்ப திரும்ப கேட்குறதுக்கும் நீ ஃபீஸ் கொடுக்க போகிறதில்லைன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது எதாவது வரட்டமேன் பண்ணுறாங்க. அதுக்கு சரி தப்பு அப்படிங்கிற பேச்சுக்குள்ளே நான் வரல, ஆனால் ஒரு சர்வீஸை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை இருக்கும் வரை அவர்கள் நீங்கள் கொடுக்காத ஃபீஸுக்காக அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த காசை எடுக்கலான்னு பார்ப்பார். இது வந்து சரி தப்புன்னு நான் சொல்லலை, மனித இயல்பு இப்படித்தான் மனிதர்கள் சிந்திக்கிறார்கள். ஒரு கால் எல்லா கோச்சுகளுக்கும் அவங்க ஒரு நியாயமான சம்பளம் ஃபீஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை கிளைண்ட்டு கொடுக்க போகிற பட்சத்தில் ஒரு கோச்சோ கிளைண்ட்டோ பிஇடி விற்க வேண்டிய தேவை இருக்காது. இப்போ நீங்கள் டாப் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா யாருமே பிஇடி விற்கிறது கிடையாது, பிஇடிஸை கைட் பண்ணுவாங்க பட் அவங்க விற்க மாட்டாங்க. தேர் ஜாப் இஸ் டு கோச், தேர் ஜாப் இஸ் நாட் டு செல், because they are getting fees for that. ஃபாரின் கோச்சஸ்லாம் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை ஒரு மாதிரி கீழே பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஒன்று ரெண்டு பேர் நான் எல்லாருமே சொல்ல விரும்பல, நான் நிறைய பேர்கிட்ட பேசினதில் சொல்கிறேன். ஒன்று ரெண்டு பேர் வந்து நம்மளை ரொம்ப கீழே பார்க்குற மாதிரி தோணுது. நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுறப்பையும் இங்கேருந்து போய் லைவில் பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட அப்படி பேசுகிறப்பையுமே அவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. அவங்கள விட நம்ம நாலேஜில் கம்மியாக இருக்கவங்களால் அப்படி பார்க்குறாங்களா? ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க். நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க? அட்லீஸ்ட் சமீபத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிச்சு, அதையும் நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ நோ தட் அந்த பிரபலம் அதற்கு தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்துட்டார். பட் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் நானும் பார்த்துருக்கேன். இது நான் பேர் சொல்ல விரும்பாத என்னுடைய முகநூல் நண்பர், அவரை நான் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிரபலம், பல வருடங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவர், பத்திரிகையாளர், கட்டுரைகள் எழுதுகிறவர், அவர்கிட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசும்போது என்னுடைய அப்போது என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன பையன் கிடையாது, நான் வந்து சிலருக்கு பயிற்சி கொடுக்குறேன், கட்டுரைகள் எழுதுகிறேன், இது எல்லாமே ஆங்கிலத்தில் பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ அவரால் அதை வாசிக்க முடியும். ஸோ நான் என்ன பதிவுகள் போடுறேங்கிறத அவர் பார்த்துருந்தார்னா ஓகே ஹூ இஸ் ஈ அப்படிங்கிறது தெரியும். ஐ ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம், அவருக்கு நான் மரியாதை வைத்திருக்கிறேங்கிறது மட்டும் புரிஞ்சுருக்கும். அவர் அதை பார்த்தாரா இல்லை பார்த்துட்டும் இந்த மாதிரி பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து நான் இங்கே இருக்கிறேன், இந்த மாதிரி ரசிகர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பேசிய பதில் இந்தியாவா அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் தான் அவர் அப்போ பேசினார். எனக்கு அதுக்கு அன்றைக்கி கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, ஏன் இப்படி பேசினாருன்ட்டு. பட் இந்த ஒரு ஆட்டிடியூட் ஒரு சிலர்கிட்ட இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. ஆனால் எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. வேறு என்ன கேட்டீங்க? வாட் வாஸ் அதர் பார்ட்? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். நம்ம இதுக்கு இல்லை, இதுக்கு நாலெட்ஜுங்கிறது நம்ம கேட்குற கேள்வியை தான் பொறுத்தது. நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவரை பார்த்து இப்படி ஸ்மைல் பண்ணி இப்படி இப்படி கும்பிட்டிங்கன்னா அவரை உங்களை பார்த்து கும்பிட்டு உங்களோட நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா நில்லுங்க அப்படின்ட்டு இப்படி நிற்பார். நீங்கள் அப்படியே அவர் மேலே விழுந்தீங்கன்னா அவருடைய பவுன்சர்ஸ் வந்து உங்களை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், பல நடிகர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. இவங்க அந்த வெறியில் அந்த இதில் கையை எப்படி அமுக்குவாங்க, அவங்கக்கிட்ட என்ன வைப்ரேஷன்ஸ் வரும் எதுவுமே தெரியாது, கும்பிடுவாங்க பாருங்கள். அந்த பாடி கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுவாங்க. கோவிட்னால் மட்டும் இல்லை, ஜென்ரலாக காரணம் தான். இது வந்து சினிமாத்துறை சம்மந்தப்பட்ட ஒரு பிரபலம் என்னிடம் சொன்னது, இதை நான் சொல்லலை. நீங்கள் போய் மேலே விழுந்தீங்கன்னா அவங்க எப்படி
எப்பா எப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு பவுன்சர்ஸை வச்சு செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறவங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் அவங்களோட பேசும்போது அவர்கள் ஒரு கோச், நான் உங்களை மதிக்கிறேன், நாம் தொடர்ந்து நண்பர்களாக ஒரு மரியாதைக்குரிய ரிலேஷன்ஷிப்போடு பழகுவோன்ற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி பேசி எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா தே வில் நோ தேர் லிமிட்ஸ். நீங்கள் அவங்க கடவுள் மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஸ்டார் காலில் போய் விழுற மாதிரி நீங்கள் விழுறதுனால பர்ஹாப்ஸ் தே டேக் யூ ஃபார் கிராண்டட். அது சரி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிது. டோரியன் ஏட்ஸை பற்றியும் அவரோட ட்ரைனிங் இதை பற்றியும், அதுக்கப்புறமா ஜெய் கட்லர் பற்றியும் அவங்க நடத்துகிற ப்ரோக்ராம் பற்றியும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வர ஆரம்பிச்சிது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன். ஹோப் ஸோ. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார். இதை நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் டோரியன் அண்ட் ஜே. எனக்கு ஜே கட்லரோட நான் சந்தித்து நான் பேசியிருக்கேன். அந்த குற்றச்சாட்டுகளில் ஒரு சில உண்மைகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனுடைய குற்றச்சாட்டு என்ன, இவங்க நேரடியாக பண்ணுறது இல்லை, இவங்க பேரை சொல்லி இவங்க டீம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்ன, என்ன காரணம் சொன்னாங்க நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொன்னாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டோரியன் நேட்ஸும் பேசினாரு. குற்றச்சாட்டு சொல்கிறவங்க, குற்றச்சாட்டு சொல்கிறவங்க இது ஒரு டீம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஒரு ரெக்கார்டு பண்ண மாதிரி வச்ச மாதிரி ஆன்சர் ஆட்டோமேட்டடாக இருக்க மாதிரி ஆன்சர் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அதை ஆன்சர்ஸ் பார்த்தீங்களா? ஆன்சர்ஸ் நான் பார்த்தேன். எப்படி இருக்குது? ஆமாம், கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு 11வது பாயிண்ட்டு 12வது பாயிண்ட்டு தான் டோரியனேட்ஸ் நம்மள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. ம், ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட் வரைக்குமே யாரோ டீம் ஆட்டோமேட்டடாக மெசேஜ் இந்த மெசேஜ் அனுப்பிச்சா இதை ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி தான் இருக்குது. இது வந்து இதில் நான் சரின்னு சொல்ல மாட்டேன், தவறுன்னு சொல்ல மாட்டேன். இதில் வந்து இப்போ இதில் என்னென்னா ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 1000 பேர் இப்போ நான் சொன்ன முன்னாடி எப்போ ஒரு இடத்துல சொன்னேன் அவர் உங்கள் கேட்ட கேள்விக்கோ எதுக்கோ எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சம் பீப்புள் வில் நாட் பி சீரியஸ். இதில் சீரியஸாக பண்ணக்கூடியவன் எடுத்து அவங்களோட ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கலாம். ஸோ அந்த இனிஷியல் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸை ஒரு டீம் பண்ணுதுன்னா அது தப்பு இல்லை. பட் நான் பார்த்த ஒரு விஷயம், ஜே கட்லருடைய இது மட்டும் நான் பார்த்தேன். அவர் இன்னும் அவர் தன்னுடைய சைடில் என்ன விளக்கம் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. அவருடைய டீம் கிட்டேருந்து தான் ஏதோ பதில் வந்தது. டோரியனேட்ஸ் நேரடி விளக்கம் கொடுத்துட்டார், நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். எனக்கு டோரியனேட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தகவல்கள் வேணும். பண்ணுறாங்கன்னா சந்தோஷம். பட் இப்போது ஜே கட்லரதில் அந்த குற்றச்சாட்டில் அவங்க சொன்னது என்னென்னா நோ பிஇடிஸ் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஆமாம், இப்போ இதில் இது இந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. இப்போ லக்ஷ்மி குமாரியோ ஹரீஷியோ ஜென்ரலாக அப்ரோச் பண்ணுறவங்க எல்லாரும் ஒலிம்பியா போனோம் மிஸ்டர் இந்தியா வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிஸ்டர் இந்தியா போகணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, பட் ஜென்ரலாக ஹெல்த்து ஃபேட் லாஸ் ஃபிட்னஸ்க்கு வரவங்களும் இருப்பாங்க. இப்போது டோரியனேட்ஸையும் ஜே கட்லரையும் யாரும் அப்ரோச் பண்ணுவாங்க? ஒரு சாதாரண ஃபேட் லாஸ் இருக்கிறவங்க எதுக்கு பண்ணணும்? ஆர் அப்படி இருக்கிற ஒரு கிளைண்ட்டை ஜேஓ டோரியனோ எதுக்கு ட்ரெயின் பண்ணணும்? தே டோன்ட் நீட் தட் மணி. அவங்க அந்த லெவல் போயிட்டாங்க. அவங்க சப்ளிமெண்ட்ஸ் மற்ற பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ லெவலில் இருக்குது. அவங்க எதுக்கு ஒரு சாதாரண கிளைண்ட் எடுத்து ட்ரெயின் பண்ணோம்? அண்ட் ஒரு சாதாரண கிளைண்ட் இவங்கக்கிட்ட ஏன் போவான் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு? ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுறவன் யார்? இவர் 6 தடவை ஒலிம்பியா, இவர் 4 தடவை ஒலிம்பியா. ஸோ அட்லீஸ்ட் நான் ஒரு ப்ரோ கார்டு வாங்கணும். சம்டே ஐ வாண்ட் டு பி ஆன் மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜ், மேபி வின். இப்படி நினச்சிக்கிறவங்க தான் நான் அப்ரோச் பண்ணுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் இதை கொடுக்கும்போது இல்லை இல்லை ஐ டோன்ட் டாக் அபவுட் பிஇடிஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. எனக்கு நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அப்படி பண்ணும்போது அப்போ இவர் ஏன் இதை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் பேசின ரொம்ப டாப் கோச்சஸ் முன்னாடி என்னுடைய என்ன ரொம்ப மதிக்கிற திரு ஜார்ஜ் ஃபரா 2010-11 அப்போ இமெயிலில் தான் பேசியிருக்கோம். 2011 ஷேரோ கிளாசிக் அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஜார்ஜ் ஃபராவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பாம்பேக்கு போய் அவரை போய் சந்தித்தேன். அவரோட 2 மணி நேரம் லஞ்ச் டேபிள், அவர் காய் கிரீன் ரெண்டு பேரோட உட்காந்து நான் என் மனைவியும் நாங்கள் பேசணும். ஒரு மறக்க முடியாத அனுபவம். அண்ட் ஜார்ஜ் கிட்ட போய் ஜார்ஜ் ஐம் லக்ஷ்மி குமார்னா ஹா கம் கம் அப்படின்னாரு. காய் கிரீன் அப்படி பார்த்தாரு, காய் மீட் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினார். எனக்கு வந்து இட் வாஸ் கூஸ் பம்ப்ஸ், அப்படியே ஹேரெல்லாம் இட் ஸ்டார்ட் டு ரைஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா சாதாரண இமெயில் கம்யூனிகேஷனில் என்னை ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தினது எனக்கு மெய்சிலிருத்துட்டேன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி சிலர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக தே வில் டாக் டு யூ. அவங்களே பேசுகிறாங்கன்னு தெரியும். அவர் என்னுடைய குருவாக நான் கருதுகிற டேவ் பிளம்போ டேரெக்டாக சேட் பண்ணுவாங்க. திரு மிலோ ஷார்சேவ் இவங்களோடலாம் நான் சேட் பண்ணியிருக்கேன். மிலோ ஷார்சேவோட சேட் பண்ணி நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவருடைய மெயிலுக்கு பண்ணி இன்டர்வியூ பண்ணி மாச எனர்ஜி பத்திரிகைகளை எழுதியிருக்கோம்.
இந்தியாவிலே ஐ திங்க் நாங்கள் தான் முதல் முதல்ல அவரை ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் இன்டர்வியூ பண்ணது நாங்கள் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு டைரக்ட் ஃபீல், யூ கேன் ஃபீல் இட் அவங்க பேசுகிறது. இது வந்து அவங்க டைரெக்டாக பண்ணுறாங்களான்னா எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. அண்ட் இவங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லுவேன். இவங்கெல்லாம் வந்து வந்தாங்கன்னா நான் ஒலிம்பியா ஸ்டேஜுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன எலீட் கோச்சிங் கிடைக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய கருத்தை சொல்கிறேன், இது சரியாக இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். இந்த வீடியோ நாம் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா கோச்சிங்கை பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எப்படி நடக்குது, ஹவு இட் இஸ் கோயிங் ஆன்ட்டு. யார்கிட்டையுமே ஃப்ரீ சர்வீஸ் எதிர்பார்க்காதீங்க, டோன்ட் டூ தட். எவ்ரிபடி இஸ் காட் அ கமிட்மெண்ட், எவ்ரிபடி இஸ் அ ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனல் கூட ப்ரொஃபஷனலான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும், அந்த உறவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.